அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூன் 22 மற்றும் 23 ஆகிய இரண்டு தினங்களுக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்க்குரிய PDF லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு, எங்கு சர்வதேச யோகா இயற்கை மருத்துவ மையம் அமைக்கப்பட உள்ளது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். ஸோ எங்கு சர்வதேச யோகா இயற்கை மருத்துவ மையம், ஓகேலா, மருத்துவ மையம் அமைக்கப்பட உள்ளது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு. ஸோ செங்கல்பட்டில் சர்வதேச யோகா இயற்கை மருத்துவ மையம் வந்து அமைக்கப்பட உள்ளதா நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. தமிழகத்தில் இசை அருங்காட்சியகம் எங்கு அமைய உள்ளது? ஸோ தமிழகத்தில் இசை அருங்காட்சியகம் எங்கு அமைய உள்ளது? திருவையாறு. ஸோ திருவையாறு இசைக்கல்லூரி வளாகத்தில் இசை அருங்காட்சியகம் வந்து இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கிற கா பாண்டியராஜன் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஜப்பான் நாட்டில் எத்தனையாவது G20 மாநாடு நடைபெற உள்ளது? ஸோ ஜப்பான் நாட்டில் எத்தனையாவது G20 மாநாடு நடைபெற உள்ளது? 14. ஸோ 14வது G20 மாநாடு வந்து ஜப்பான் நாட்டில் ஒசாகா அப்படிங்கிற இடத்துல வந்து ஜூன் 28-29 ஆகிய இரண்டு தினங்களில் வந்து நடைபெற உள்ளது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், ஓகேங்களா, G20 மாநாடு. பிரதம மந்திரி விவசாயிகள் உதவித்தொகை வழங்கும் திட்டம் எப்போது அமலுக்கு வந்தது? ஸோ பிரதம மந்திரி விவசாயிகள் உதவித்தொகை வழங்கும் திட்டம் எப்போது அமலுக்கு வந்தது? பிப்ரவரி 1. ஸோ பிப்ரவரி 1 வந்து இந்த பிரதம மந்திரி விவசாயிகள் உதவித்தொகை வழங்கும் திட்டம் வந்து அமலுக்கு வந்தது. இது வந்து PM கிஷான் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரதமரோட விவசாய உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழே இது வரைக்கும் 14.50 கோடி விவசாயிகளுக்கு 12,305 கோடி அளிக்கப்பட்டுள்ளதா மத்திய வேளாண்துறை அமைச்சராக இருக்கிற நரேந்திர சிங் தோமர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. மத்திய வேளாண்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர். காளேஸ்வரம் நீர்ப்பாசன திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஸோ காளேஸ்வரம் நீர்ப்பாசன திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? தெலுங்கானா. ஸோ தெலுங்கானா மாநிலத்தில் கோதாவரி நதியின் குறுக்கே வந்து கட்டப்பட்டிருக்கிற காளேஸ்வரம், ஓகேங்களா, இந்த காளேஸ்வரம் நீர்ப்பாசன திட்டத்தை வந்து தெலுங்கானா மாநில முதல்வராக இருக்கிற கே சந்திரசாகர ராவ் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. இது வந்து 80,000 கோடி செலவில் செயல்படுத்தப்படுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஏஷியன் ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் வால்ட் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? ஸோ ஏஷியன் ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் வால்ட் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? பிரணதி நாயக். ஸோ பிரணதி நாயக் தான் இந்த சீனியர் ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில், அதாவது ஏஷியன் சீனியர் ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் வால்ட் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்றுக்கிறாங்க. வெண்கலம். AV-500 என்ற ஆளில்லா ஹெலிகாப்டர்களை எந்த நாடு சோதனை செய்து பார்த்தது? ஸோ AV-500 என்ற ஆளில்லா ஹெலிகாப்டரை எந்த நாடு வெற்றிகரமாக சோதனை செய்து பார்த்தது? சீனா. ஸோ சீனா நாடு தான் AV-500 அப்படிங்கிற ஆளில்லா ஹெலிகாப்டரை வந்து தயாரித்து அதுவே வந்து வெற்றிகரமாக சோதனை செய்து பார்த்துருக்காங்க. சர்பத் சேகத் பீமா யோஜனா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஸோ சர்பத் சேகத் பீமா யோஜனா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? இதை இப்படியும் சொல்லலாம், அப்படி இல்லை அப்படின்னா SSBY அப்படின்னு கூட சொல்லலாம், ஓகேங்களா. இது எந்த மாநிலத்தில் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா பஞ்சாப் மாநிலத்தில் வந்து தொடங்கப்பட்டிருக்குது. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ காப்பீட்டு திட்டம், ஓகேங்களா. ஒரு குடும்பத்துக்கு வந்து 5 லட்ச ரூபா அந்த மருத்துவ காப்பீடு ஆண்டுக்கு வந்து கொடுக்குற ஒரு திட்டம் தான் இந்த சர்பத் சேகத் பீமா யோஜனா. பாகிஸ்தான் பாலக்கோட்டில் இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியதற்கு என்ன பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஸோ பாகிஸ்தான் பாலக்கோட்டில் இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியதற்கு என்ன பெயர் சூட்டப்பட்டுள்ளது? பந்தர். ஸோ பந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு வந்து கொடுத்துருக்குறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தானில் பாலக்கோட்டில் கடந்த பிப்ரவரி 26
பிப்ரவரி 26ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்திய விமானப்படை வந்து ஒரு பயங்கர தாக்குதல் நடத்தினாங்க. அங்கே உள்ள தீவிரவாத முகாம்களை வந்து அழிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து பந்தர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. BANDAR பந்தர் அப்படின்னு சொல்லிட்டு கோடு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அடங்கல் திட்டம் தொடர்புடையது எது? ஸோ அடங்கல் திட்டமில் இ அடங்கல் திட்டம். ஓகேங்களா, இ அடங்கல் திட்டம் தொடர்புடையது எது? விவசாயிகள். ஸோ விவசாயிகள் சம்மந்தப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த இ அடங்கல் திட்டம். ஓகேங்களா, இந்தியாவில் தமிழகத்தில் விவசாயிகளுக்காக இ அடங்கல் வழங்கும் திட்டம் வந்து ஜூலை முதல் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எந்த மாதம்? ஜூலை முதல். இந்த இ அடங்கல் திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த திட்டத்தில் விவசாயிகள் வந்து பதிவு செஞ்சுருவாங்க. பதிவு செஞ்சதுக்கப்புறம் அரசு வழங்கும் சலுகைகளை வந்து பெறும் வகையில் இந்த திட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. விவசாயிகள் வந்து எந்தெந்த பருவத்துக்கு எந்த வகையான பயிரை எவ்வளவு பரப்பில் பயிரிட்டுள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக இந்த ஆப்பில் வந்து பதிவு செஞ்சுக்கலாம். இந்த ஆப்பு அல்லது இந்த இ சேவை மையத்தில் போய் நம்ம வந்து பதிவு செஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இதுதான் இந்த இ அடங்கல் வழங்கும் திட்டம். இஸ்ரோ சார்பில் எங்கு செயற்கைக்கோள் தகவல் பதிவிறக்கம் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது? ஸோ இஸ்ரோ சார்பில் எங்கு செயற்கைக்கோள் தகவல் பதிவிறக்கம் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது? திருநெல்வேலி. ஸோ திருநெல்வேலியில் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரோ சார்பில் செயற்கைக்கோள் தகவல் பதிவிறக்கும் நிலையம், அதாவது சேட்டலைட் எர்த் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இஸ்ரோவோட தலைவராக இருக்கிற சிவன் வந்து திறந்து வச்சுருக்கிறாங்க. மேலும் ஒரு சில தகவல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. சந்திராயன் 2 செயற்கைக்கோள் வந்து Mach 3, அதாவது GSLV Mach 3 ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ககன்யான் திட்டம் வந்து 2021 வந்து முடிவடையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கீழ்கண்ட எந்த நாட்டில் சமீபத்தில் நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்டது? ஸோ கீழ்கண்ட எந்த நாட்டில் சமீபத்தில் நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்டது? இலங்கை. ஸோ இலங்கை நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமீபத்தில் நெருக்கடி நிலை, அதாவது அவசர நிலை பிரகடனம் வந்து அமல்படுத்தப்பட்டிருக்குது. அது மேலும் வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இலங்கையோட அதிபர் யார் அப்படின்னா மைத்ரிபால் சிறிசேனா. சமீபத்தில் மறைந்த இந்தி நடிகர் அம்ரீஷ் புரி எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? ஸோ சமீபத்தில் மறைந்த இந்தி நடிகர் அம்ரீஷ் புரி எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? பஞ்சாப். ஸோ பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு நடிகர் தான் இந்த அம்ரீஷ் புரி அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து சமீபத்தில் மறைஞ்சிட்டாங்க. இவங்களோட 87வது பிறந்தநாளை முன்னிட்டு கூகுள் நிறுவனம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஒரு சிறப்பு டூடில் வெளியிட்டு கௌரவப்படுத்திக்கிறாங்க. வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள 3000 மாணவர்களின் கல்வி செலவை ஏற்க எந்த மாநில அரசு முடிவு செய்துள்ளது? ஸோ வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள 3000 மாணவர்களின் கல்வி செலவை ஏற்க எந்த மாநில அரசு முடிவு செய்துள்ளது? திரிபுரா. ஸோ திரிபுரா மாநிலம்னா வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள 3000 மாணவர்களோட கல்வி செலவை வந்து அந்த மாநில அரசே வந்து ஏற்க முடிவு செஞ்சுருக்கிறாங்க. ஆப்கன் அமைதி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ ஆப்கன் அமைதி மாநாடு எங்கு நடைபெற்றது? இஸ்லாமாபாத். ஸோ பாகிஸ்தானோட தலைநகராக இருக்கிற இஸ்லாமாபாத்துக்கு பக்கத்தில் வந்து இந்த ஆப்கன் அமைதி மாநாடு, ஆப்கானிஸ்தானுக்குடைய அமைதி மாநாடு வந்து நடைபெற்றிருக்குது. யானைகளுக்கான முதல் சிறப்பு நீர் சிகிச்சை மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஸோ யானைகளுக்கான முதல் சிறப்பு நீர் சிகிச்சை மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? உத்தரப்பிரதேசம். ஸோ உத்தரப்பிரதேசத்தில் மதுரா அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த யானைகளுக்கான முதல் சிறப்பு நீர் சிகிச்சை மையம் அல்லது யானைகளுக்கான முதல் மருத்துவமனை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இதோட பேர் என்ன அப்படின்னா ஜும்போ. முக்கியமான ஒன்று ஜும்போ ஹைட்ரோதெரப்பி சென்டர், ஜும்போ ஹைட்ரோதெரப்பி சென்டர். கிம்பர்லி செயல்முறை சான்றளிப்பு திட்டத்தின் தலைவராக உள்ள நாடு எது? ஸோ கிம்பர்லி செயல்முறை சான்றளிப்பு திட்டத்தின் தலைவராக உள்ள நாடு எது? இந்தியா. ஸோ இந்தியா தான் இந்த கிம்பர்லி செயல்முறை சான்றளிப்பு திட்டத்தோட தலைவராக வந்து, அதாவது 2019 தலைவராக வந்து இருக்குது. கிம்பர்லி அப்படின்னா என்ன அப்படின்னா கிம்பர்லி ப்ராசஸ் சர்டிஃபிகேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில் வாட்ஸ்அப் பிழையை கண்டுபிடித்த சோனல் சவு கைஜாம் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? ஸோ சமீபத்தில் வாட்ஸ்அப் பிழையை கண்டுபிடித்த சோனல் சவு கைஜாம் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? மணிப்பூர். ஸோ மணிப்பூர் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு பொறியாளர் தான் இந்த சோனல் சவு கைஜாம் அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து
வாட்ஸ்அப்பில் ஒரு மிஸ்டேக் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு பயனரோட தனி உரிமையை வந்து மீறுற மாதிரி வாட்ஸ்அப் வந்து இருந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு மிஸ்டேக்கை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதை வந்து இவங்க வந்து இந்த ஃபேஸ்புக் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா கௌரவிச்சிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ எவ்வளோ அமெரிக்க டாலர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5000 அமெரிக்க டாலர்கள் வந்து பரிசாக கொடுத்துருக்காங்க. 5000 அமெரிக்க டாலர்கள் வந்து பரிசாக கொடுத்துருக்காங்க. அது போக ஃபேஸ்புக் ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் இவரோட பேரை வந்து சேர்த்துருக்காங்க. ஃபேஸ்புக் ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் இவரோட பேர் வந்து சேர்த்துருக்காங்க. கீழ்கண்ட எந்த பாதனிக்கு சமீபத்தில் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது? ஸோ கீழ்கண்ட எந்த பாதனிக்கு, அதாவது காலனிக்கு சமீபத்தில் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது? கோலாப்பூரி. ஸோ கோலாப்பூரி செப்பலுக்கு புவிசார் குறியீடு வந்து வழங்கப்பட்டிருக்குது. இந்த கோலாப்பூரி செப்பல் அப்படிங்கிறது வந்து ஒரு சில, அதாவது ரெண்டு மாநிலத்தில் வந்து தயாரிக்கிறாங்க, மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா மாநிலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 மாவட்டங்கள் மட்டும் தயாரிக்கிறாங்க. அந்த 4 மாவட்டங்கள் வந்து நம்மளுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் இந்த மகாராஷ்டிரா கர்நாடகா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோலாப்பூரி எந்த மாநிலம் முக்கிய நகரங்களில் மரம் வெட்டுவதை தடை செய்துள்ளது? ஸோ எந்த மாநிலம் முக்கிய நகரங்களில் மரம் வெட்டுவதை தடை செய்துள்ளது? பீகார். ஸோ பீகார் மாநிலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கிய நகரங்களில் மரம் வெட்டுதலை வந்து தடை செஞ்சுருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டிஸில் பீகாரோட பாட்னா வந்து 7வது இடத்துல வந்து இருக்குது. பீகாரோட பாட்னா வந்து 7வது இடத்துல இருக்குது. மேலும் ஒரு சில நகரங்களும் இதில் வந்து இந்த பட்டியலில் வந்து இடம்பெற்றுருக்கிறாங்க. அதனால் இந்த பீகார் மாநில அரசு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முக்கியமான நகரங்களை வந்து மரங்களை வந்து வெட்டக்கூடாது, அதுவும் சாலையோர மரங்களை வந்து வெட்டவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தனிநபர் மரங்களை வந்து வெட்டிக்கலாம், ஓகேங்களா. அதாவது அரசாங்கத்துக்கு சொந்தமான மரங்களை தான் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து தனியாக வந்து மரம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து வெட்டிக்கலாம், ஓகேங்களா. உங்களோட சொந்த நிலத்தில் வச்சுருக்கீங்களா அதை வெட்டிக்கலாம். இது வந்து வன பாதுகாப்பு சட்டம் 1980 கீழே வந்து செயல்படுத்துகிறாங்க. வன பாதுகாப்பு சட்டம் 1980 கீழே வந்து செயல்படுத்துகிறாங்க. மை லைஃப் மை மிஷன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஸோ மை லைஃப் மை மிஷன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? உதய் மகூர்கர். ஸோ உதய் மகூர்கர் தான் மை லைஃப் மை மிஷன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தோட ஆசிரியர். இந்த மை லைஃப் மை மிஷன் அப்படிங்கிறது யாரோட வாழ்க்கை வரலாறு அப்படின்னா, பாபா ராம்தேவ். ஸோ பாபா ராம்தேவோட வாழ்க்கை வரலாறு அப்படின்னு சொல்லி சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வு முடிஞ்சு, நன்றி.